வணக்கம். இது மூன்றாம் பகுதி. மறக்காமல் முதல் இரண்டு பகுதிகளையும் பாருங்கள். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோவில் மோடிக்கும் சசிகலாவுக்கும் எப்போது பகை தொடங்குச்சு அப்படின்னு சொல்ல போகிறேன். அதானி நிறுவனத்துக்கும் ஜெயலலிதா மரணத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறேன். தன் நெருங்கிய நண்பரை கொல்றதுக்கு மோடி தீட்டிய கொடூர திட்டத்தை பற்றி சொல்ல போகிறேன். ஜெயலலிதாவோட ஆட்சியில் நிறுவனங்கள் கிட்ட கமிஷன் வாங்குகிற வேலையை ஜெயலலிதா சசிகலா கிட்ட தான் கொடுத்துருந்தார். சசிகலா 10 முதல் 20% வரை நிறுவனங்கள் கிட்டேருந்து கமிஷன் வாங்குவார். அதானி நிறுவனமும் மோடியும் எவ்வளோ நெருக்கம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். தெரியாதது ஒன்றே ஒன்று தான், மோடி அதானியின் பினாமியா அல்லது அதானி மோடியின் பினாமியா அப்படின்றது மட்டும்தான் யாருக்குமே தெரியாது. 2001 2014 வரை மோடி குஜராத்தோட முதலமைச்சராக இருந்தார். அதானி மீது இருந்த பாசத்தினால குஜராத்தில் 1000 கணக்கான ஏக்கர் நிலங்களை அடிமாட்டு விலைக்கு மோடி கொடுத்தார். 1 சதுர மீட்டர் நிலத்தை வெறும் 1 ரூபாய்க்கு கொடுத்தார். மற்ற நிறுவனங்களுக்கு 1 சதுர மீட்டர் நிலத்தோட விலை 800 ரூபாய். இதில் இருந்தே அதானி நிறுவனத்தோட வளர்ச்சியில் மோடியோட பங்களிப்பை தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். 2014 தேர்தல் பிரச்சாரத்தின் போது அதானி பிஜேபிக்கு பணத்தை வாரி வழங்கினார். இந்தியா முழுக்க மோடி ஹெலிகாப்டரில் வள வந்தார் தெரியுமா? அந்த ஹெலிகாப்டர் யாருது அப்படின்னு மோடிக்கிட்ட கேட்டால் என்ன சொல்வார் தெரியுமா? நண்பேண்டா அப்படின்னு சொல்லி அதானியை காட்டுவார். மோடி பிரதமரானதுக்கப்புறம் ஒரே வருஷத்தில் அதானி நிறுவனத்தோட நிகர மதிப்பு 4 மடங்காக அதிகரிச்சுது. மோடி உலகம் முழுக்க பயணம் செய்கிறது இந்தியாவோட வளர்ச்சிக்கா? கண்டிப்பாக இல்லை, அதானியோட வளர்ச்சிக்கு தான். மோடி சீனா போன போது அதானியோட நிறுவனத்துக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை வாங்கி வந்தார். ஆஸ்திரேலியாவில் இருந்தும் நண்பர் அதானிக்கு முதலீட்டை வாங்கி வந்தார். இந்த மாதிரி மோடியோட ஒவ்வொரு சுற்றுப்பயணத்தின் போதும் நண்பன் அதானிக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்றத மட்டும்தான் மோடி சிந்திப்பார். 2011 காலகட்டத்தில் அதானியோட நிறுவனம் தமிழகத்தில் பல்வேறு தொழிற்சாலைகளை அமைக்கிறதுக்கு தமிழக அரசிடம் நிலங்களை கேட்டிருந்தாங்க. கமிஷன் இல்லாமல் இங்கே ஏதாவது நடக்குமா? கமிஷனை கட்டுங்க, நிலத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு சசிகலா சொல்லிட்டாரு. மோடி ஜெயலலிதாவோட நெருங்கிய நண்பர் அப்படின்றது சசிகலாவுக்கு தெரியும். அதானி மோடியோட நண்பர் அப்படின்றதும் சசிகலாவுக்கு தெரியும். அப்படி இருந்தும் அதானிக்கு கமிஷனில் சலுகை கொடுக்காம எல்லார்கிட்டையும் கேட்குற கமிஷனையே சசிகலா கேட்குறாரே அப்படின்னு மோடி கடும் கோபமடைஞ்சார். சர்வ அதிகாரத்தையும் சசிகலா கிட்ட தான் ஜெயலலிதா கொடுத்துருக்காரு அப்படின்ற காரணத்தினால இதை வேறு மாதிரி டீல் பண்ணலாம் அப்படின்னு மோடி முடிவெடுத்தார். மோடி என்ன அவ்வளவு நல்லவரா? குஜராத்தில் நிறுவனங்கள்கிட்ட கமிஷன் கேட்க மாட்டாங்களா? கண்டிப்பாக கமிஷன் கேட்பாங்க. சகாரா பிர்லா டைரியில் மோடி பல கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கிய ஆதாரம் இருக்கே. ஜெயலலிதாவோட நண்பர் என்று தெரிந்தும் குஜராத்தோட முதலமைச்சர் என்று தெரிந்தும் எல்லார்கிட்டேயும் கேட்குற கமிஷனையே தன் பினாமி நிறுவனமான அதானிக்கிட்டேயும் கேட்குறாங்களே அப்படின்றது தான் மோடியோட வருத்தம். மோடி ஜெயலலிதாவுக்கு ஃபோன் பண்ணார். சசிகலா குடும்பத்தினர் அளவுக்கு அதிகமான கமிஷன் கேட்குறாங்க, இதனால் நிறுவனங்கள் வேறு மாநிலத்துக்கு போகிறாங்க அப்படின்னு பற்ற வச்சார். சசிகலா எவ்வளோ கமிஷன் வாங்கினாலும் ஏமாத்தாமல் தன்கிட்ட கொடுத்துருவாரு அப்படின்ற நம்பிக்கை ஜெயலலிதா கிட்ட இருந்த காரணத்தினால மோடி சொன்னதை கேட்டு அவர் அதிர்ச்சியே அடையலை. இதை சற்றும் எதிர்பார்க்காத மோடி சசிகலாவை பழிவாங்க என்ன கொடூர திட்டம் தீட்டினாரு அப்படின்றத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.